அதே மாதிரி அவர் எங்கே எப்போ நகைச்சுவை அதெல்லாம் கிடையாது. இயல்பாக அவர் வாயிலேருந்து வார்த்தை வந்தாலே அது சிரிப்பாக தான் இருக்கும், நகைச்சுவையாக தான் இருக்கும். வில்லு பாட்டு பாடினார். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஆர்ட் ஃபார்ம்லேயும் நம்ம வந்து திராவிட இயக்கம், அதுவும் குறிப்பாக திராவிட கழகம் உடுக்கடி பாட்டு பண்ணியிருப்போம். என்னென்ன கலை வடிவங்கள் கிராமத்தில் மூட நம்பிக்கையை வளர்த்ததோ அதையெல்லாம் மாற்றி சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவியாக அதை மாற்றியிருக்கிறோம், நமக்கு தெரியும். அதுபோல் கலைவாணர் தான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வில்லுப்பாட்டு கலையை பிச்சுக்குட்டின்னு ஒருத்தர், பிச்சைக்குட்டின்னு ஒருத்தர் அவர் வில்லுப்பாட்டு பாடியிருந்தவர். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட இருக்கிற வில்லு குடம் எல்லாத்தையும் வாங்கி காந்தியார் கதை, புத்தர் கதை, வள்ளுவர் கதை இதெல்லாம் வந்து, ஏன்னா இந்த வில்லுப்பாட்டு கலையே வந்து பேய் மேளம்னு பேர். இதை வந்து பலி கொள்ளுகிற சாமி கோயிலில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, சிவா விஷ்ணு கோயிலெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, அது உள்ளவே போகாது. ஆனால் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கலைவாணனோடவே இருந்த கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் சங்கராச்சாரியார் இருக்கிற காஞ்சி மடத்துக்குள்ளவே போய் வில்லுப்பாட்டு பாடியிருக்கார். அவரும் என்ன சொல்வார்னா, இந்த வில்லு வந்து எனக்கு கலைவாணர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவார். நான் பல முறை அப்பாவிட்ட கேட்டிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் கலைவாணர் கொடுத்த வில்லு குடம் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்களும் சொல்கிறீங்க, அவரும் சொல்கிறாரு, அவர் பொய் சொல்கிறாரு. ஆனால் சங்கரமடத்து உள்ளே போய் இது கலைவாணர் கொடுத்தாருன்னு சொல்லும் போதே நாம் ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படின்னார். நாம் ஜெயிக்கிறோம். ஒரு சாதாரண சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட பாப்பா வந்து நம்மளை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு சாதியைச் சேர்ந்த ஒருவர் போய் வில்லுப்பாட்டு பாடுறாருல்ல சங்கராச்சாரியர் முன்னாடி, இந்திரா காந்திக்கே குறுக்கு கிணறு இருந்ததுரா, இவருக்கு ஒன்றுமே இல்லையே பாடுறாருல, உட்காந்து கேட்க வச்சார்ல, சொல்லிட்டு போகிறாரு விட்றா அப்படின்னார். ஏன் சொல்லுவாருன்னா, அந்த அளவுக்கு அந்த கலை வடிவங்களை சமூக மாற்றத்திற்கான கருவியாக மாற்றியவர் கலைவாணன் கிருஷ்ணன் அவர்கள். அவர் ஒரு முறை வில்லுப்பாட்டு பாடுறாரு, அவர் கூட பாடுறவங்களில் சிஎஸ் பாண்டியன்னு ஒருத்தர் பாடுவார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் வந்து ஒரு ஒரு பக்கத்தையும் திருப்பணும், பாட்டை பார்த்து தான் பாடுவாங்க. அப்படி பாடும்போது பக்கத்தை திருப்பணும், காந்தியார் தண்டிக்கு போகிறார், உப்பு சத்தியாகிரகம், கடற்கரைக்கு போனார், அந்த உப்பு எடுக்கிறார், இது வரைக்கும் ஒரு பேஜில் இருக்குது. அடுத்த பக்கத்தில் தான் பாட்டு இருக்குது. ஆனால் அந்த பாட்டினுடைய ஒரு வரி மட்டும் அந்த பக்கத்தில் எழுதியிருக்கு, உப்பையும் எடுத்தார் அப்படின்னு பாடல் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கு. இப்போ பேஜை திருப்பினா தான் முழு பாட்டு பாட முடியும். காந்தியார் போனார், உப்பை எடுத்தார், உப்பை எடுத்தார், ஜிங் ஜிங் உப்பை எடுத்தார் அப்படின்னு இவர் ரெண்டு தடவை பாடுறார். உடனே சிஎஸ் பாண்டியனும் கூட குழு எல்லாரும் உப்பை எடுத்தார், ஆமாம் உப்பை எடுத்தார் அப்படின்னு எல்லாரும் பாடுறாங்க. பார்த்தார் கலைவாணர் பேஜையை திருப்ப மாட்டேன்றார். ஏன்னா இவர் உப்பை எடுத்தார் அப்படின்னா உடனே அவரும் உப்பை எடுத்தார்னு ஹை பிச்சில் பாடுறாரு. எப்படி பாடினாலும் மாற்றி மாற்றி பாடுறாரு தவிர பக்கத்தை திருப்பில் டப்புன்னு வில்லு வீசு ஒளி எல்லாத்தையும் கேளு அப்படி போட்டு இவ்வளோ உப்பெடுத்து காந்தி என்னடா பண்ணுவார், பக்கத்தை திருப்பலன்னா எப்படிதான் அடுத்து போவார், என்ன கேட்குறாரு, இவ்வளோ உப்பெடுத்து காந்தி என்னடா பண்ணுவார், பக்கத்தை திருப்பலன்னா எப்படா போவார், பக்கத்தை திருப்பு அப்படின்னா. ஏன்னா கூட இருக்கிறவன் தப்பு செய்கிறான், நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், வீசு கொண்டு டம்முன்னு ஒன்று வச்சு பேஜை திருப்பு வேறு பாடுற அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அதை கூட நகைச்சுவையாக மாற்றியவர் தான் கலைவாணர். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ பேரை பார்க்குற இந்த சமூகத்தில் தனக்கு வாய்ப்பளித்தவர்களை பாராட்டுகிறவர்கள், தனக்கு உதவி செய்தவர்களை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி யாருமே பண்ணலைன்னு நினைக்கிறேன். தன்னுடைய ஓட்டுநர் ராஜின்னு ஒருத்தர் இருந்தார், கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் வந்து கலைவாணருக்கு ஓட்டுநராக இருந்தவர். அவருக்கு பாராட்டு விழா நடத்தி பல்வேறு நடிகர்களை அழைத்து அவருக்கு சிறப்பு செய்தார். தன்னுடைய ஓட்டுநருக்கு பாராட்டு விழா நடத்திய ஒரு அற்புதமான மனிதர். அதே மாதிரி ஒரு திருமணத்துக்கு போகிறார், ரொம்ப கஷ்டமான நேரம், ரெண்டு சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி பொண்ணு கொண்டு மாப்பிள்ளைக்கு ஒன்று கொடுக்கலான்ட்டு அட்டைப்பெட்டிகளெல்லாம் போட்டு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அது பாரிஸ் பக்கத்தில் எங்கேயோ ஒரு சின்ன சந்துக்குள்ள
அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கல்யாண மண்டபம் இருக்குது. எந்த கல்யாண மண்டபம்னு தெரியல. ராஜி எந்த திருமண மண்டபம்டா அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஐயா நான் அந்த அழைப்பு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், இப்போ மாதிரி செல்லாம் கிடையாது இல்லையா, வச்சுட்டு வந்துட்டேன், என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே காரில் போன உடனே முதல் திருமண மண்டபத்தை தாண்டிட்டாங்க, ரெண்டாவது திருமண மண்டபத்தெல்லாம் மடக்கிட்டாங்க. உடனே இவரும் நினச்சிட்டாரு இங்கே தான் நம்மளை கூட்டாங்க போட்டுருக்கணும்னு டபுக்குன்னு இறங்கிட்டேன். கூட்டம் கலைவாணர் ஒரு நடிகர் வந்தால் ஓடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓடி வந்ததுனால இவர் நினச்சிட்டாரு இங்கே தான் நினச்சி இறங்கிட்டார். உள்ளே போய் பார்த்தா நம்ம தன்னை கூப்பிட்டவங்க யாருமே இல்லை, எல்லாம் புது ஆளாக இருக்காங்க. ஆனால் ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ் வேற கையில் எடுத்துன்னு வந்துட்டார், கொடுக்க வேண்டிய அந்த பரிசு பொருளையும் கையிலேயே வச்சுருக்காரு. உள்ளே போயிட்டார். உள்ளே போனோன்னா வாழ்க மணமக்கள் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே அந்த அஞ்சாவது கல்யாண மண்டபத்துலேருந்து ஆள் ஓடியாராம். ஐயா உங்களை கூப்பிட்டது எங்கே, இங்கே போயிட்டீங்களே அப்படியா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு ஏறிட்டார். ஏறிட்டு கலைவாணர் என்ன பண்ணார், டிரைவரை கூப்பிட்டார். டேய் இருந்து வெளியிட்டோம்னாரே அங்கே கொடுத்துட்டோம், இங்கே கொடுக்க ஒன்றுமே இல்லைடா, உங்கள்கிட்ட எவ்வளோடா காசு இருக்குது அப்படின்னா ஒரு பாக்கெட்டில் இது பண்ணி தேடி ரெண்டு ரூபா இருக்குங்க என்ன அடப்பாவி, என்கிட்ட பத்து பைசா இல்லைடா. சரி ஒன்று செய், என்னை இறக்கி விட்டுட்டு அது அந்த கடை இருக்குல்ல அந்த கடையில் வந்து ஒரு ரூபாய்க்கு உப்பு ஒரு ரூபாய்க்கு சக்கரை பொட்டலம் கட்டி வாங்கிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டார். மேடைக்கு போனார், மணமக்களை வாழ்த்தி ரொம்ப நேரம் பேசினார். எல்லாம் முடிகிறதுக்குள்ளே டிரைவர் வாங்கிட்டு வந்துட்டார், சைடில் வச்சுருந்தார். குடு இது வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கான பரிசு, உப்பும் அதிகமாகிடக்கூடாது உடம்புல சர்க்கரையும் அதிகமாகிடக்கூடாது, புரியுதா, உப்பு கூடினாலும் கேடு சர்க்கரை கூடினாலும் கேடு ரெண்டும் அளவாக இருக்கணும். அது மாதிரி பொண்ணும் அதிக பிரசிங்காகிடக்கூடாது மாப்பிள்ளையும் அதிக பிரசிங்காகிடக்கூடாது, புரியுதா, வாழ்த்துக்கள் அப்படின்னு ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு இறங்கிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கலைஞன் சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு எவ்வளோ விஷயம், எவ்வளோ விஷயம், ஐயா சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் அவர் வந்து காட்சியாக பண்ணிரு. அன்றைய காலகட்டத்தில் ஐயா வந்து சாதி ஒழிப்பு எல்லாம், சந்திரலேகாமல் ஒரு படம் வந்தது நமக்குலாம் தெரியும், பெரிய முரசு டான்ஸ்லாம் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தவங்கலாம் வந்து அது அவங்களுக்கு வந்து பாகுபலி படம் மாதிரி பா ஹா ஊ அப்படின்வாங்க. அதில் கலைவாணர் நடிச்சிருப்பார். படம் ஓடாதுன்னு தெரிஞ்சு கலைவாணரை ஸ்பெஷலாக கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது இதில் நடிக்கணும்னு சொல்லி இணைக்கிறாங்க. அதில் ஒரு மொழி பேசுவார். இப்போ நீங்கள் பாகுபலி படத்தில் ஒருத்தன் வருவான் பெருசாக, அவன் பேசுகிற மொழியை வந்து கம்ப்யூட்டரில் ரெடி பண்ணோம், வைரமுத்து அவங்க பையன் கபிலன் வந்து கம்ப்யூட்டரில் ரெடி பண்ணோம், அது ரொம்ப கஷ்டப்பட்டோம், 6 மாதம் ஆச்சு அப்படி இப்படின்லாம் பேட்டி கொடுத்துருந்தார். ஆனால் கலைவாணர் என்ன பண்ணுவார்னா அதில் அரண்மனைக்குள்ளே போகிறதுக்காக தெருவில் வேடிக்கை காட்டுற ஒரு மாதிரி நடிப்பார். வாத்து முயல் இதெல்லாம் மேஜிக்கில் அப்படி வர வைக்கிற மாதிரிலாம் பண்ணுவார். உரையிலே தக்காரு அப்படின்னு, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், உரையிலே தக்காரு அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னே புரியாது. உடனே மதுரம்மா சொல்லுவாங்க, தரையிலே உட்காரு. ஒன்றும் இல்லை, தரையிலே உட்காருன்னு எழுதிட்டு ஊ வெட்டி இங்கே தாவத்தை அங்கே போட்டார். உரையிலே தக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த திறமை, இந்த ஆளுமை, அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ப வடிவமைப்பது, அதே நேரத்தில் தன் கருத்தையும் அதிலே நுழைத்து கொள்வது. என்ன இன்னைக்கு பொம்மலாட்டம் நீங்கள் நடத்த சொன்னீங்கனாலும் நம்ம கருத்து இல்லாமல் பொம்மலாட்டம் நடத்துறதில்லை, அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, நிகழ்ச்சியே வேணான்றா கூட பரவாயில்லன்னு வந்துடுவேன். நீ எப்படி சொல்லிவிடுவ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பொண்டாட்டி வரட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சேன், அடியாய் ஓடாத நில்லு வந்தனா விட்டு, ஐயோ கடவுளே ஐய் வராத ஆளாதான் கூப்பிடக்கூடாது, வர்ற ஆளை கூப்பிடு. இது எதில் போட்டேன்னா, ஒரு என்ஜிஓ தூய்மை இந்தியாவுக்காக ஒரு ஃபண்டு வாங்கி என்னுடைய பொம்மலாட்டத்தில் ஏர்போர்ட்டில் நடத்துகிறாங்க, ஏர்போர்ட் உள்ளே நடத்துகிறாங்க, அதில் போட்டேன் தூய்மை இந்தியாவுக்காக பொம்மலாட்டம். அது வந்து இப்போ அரசு தூய்மை இந்தியான்னு போட்டு ஒரு கண்ணாடி போட்டிருக்கோம், காந்தாத்தா கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கோம், அது இந்தியில் ஸ்வச் பாரத் அப்படின்னு போட்டிருப்போம். நான் எங்கேயுமே தூய்மை இந்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை.
ஒரு இடத்துல கூட நான் பயன்படுத்தலை, கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லாமலே தான் பொம்மலாட்டம் பண்ணேன். எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாருக்கும் டீ எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் மகிழ்ச்சி. அவங்க என்ன சொல்கிறாங்க, கழிவறை கட்டணும், சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும், தூக்கி எறிகிற பிளாஸ்டிக்கை போடக்கூடாது, இவ்வளோ தான். அதெல்லாம் இருக்கும். நான் எதுக்கு தூய்மை இந்தியா, இந்தியாவே நமக்கு ஒத்து வராது, அதில் வேறு தூய்மை இந்தியா எப்படி இருக்கும். அதனால் நான் சொல்லலை. ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு அதிகாரி, ஐயா ஒரு நிமிஷம் அப்படி உள்ளே வரீங்களா அப்படின்னாரு. ஏதோ வில்லங்கம் போட்டுருக்கான்ட்டு அறைக்குள்ளே போனேன். உட்காருங்க, டீ சாப்பிட்டீங்களான்னு. இந்த இப்போ தான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், நான் வர வைக்கிறேன். அப்போ அவர் கொண்டு வந்து கொடுத்து, நீங்கள் திராவிட இயக்கமா அப்படின்னாரு. அவர் கேட்ட கேள்வி, நீங்கள் திராவிட இயக்கமா அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், கலைவாணன்னு பேருங்க, அப்புறம் நான் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் திராவிட இயக்கம்னு நினைக்கிறேன். அதில் திருட மாதிரி ஒரு பொம்மை காட்டுறீங்க, ரெண்டு பொம்மை காட்டுறீங்க, அதில் ஒருத்தனுக்கு வந்து ஆரஞ்சு கலர் சட்டை போட்டுருக்கீங்க, ஒருத்தனுக்கு பச்சை கலர் சட்டை போட்டுருக்கீங்க. ஒன்று ஓ, அவன் திருடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சாங்க. நான் என்ன கேட்டேன், திருடுன்னு இருக்கியாங்க, ஆரஞ்சு கலர் சட்டையும் பச்சை கலர் சட்டையும் போட்டிருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு. நான் என்ன கேட்டேன், ஓ அவன் திருடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சாங்க. பயங்கரமாக சிரிச்சுட்டு, சார் நானும் திராவிட இயக்க உணர்வு உள்ளவன் தான். அங்கே கூட்டத்தில் கேட்டால் உங்களுக்கு எதாவது சிக்கல் வந்துடும் போது தான் உள்ளே கூட்டு கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது சார். அந்த ஒரு வரி சொன்னீங்க பாருங்கள், ஏய் வராள கூப்பிடுங்க, ரொம்ப பிரமாதம் சார் அப்படின்னு கை கொடுத்தார். ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கொள்கையை மாற்றிக்கொள்ளாத மனிதர் கலைவாணர் கிருஷ்ணன். அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டதால் தான் எந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அங்கே தன்னுடைய கருத்தை சொல்வது, எங்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும். கலைவாணர் வந்து 1956 திமுக ஒரு மாநாடு நடத்துறாங்க திருச்சியில். அந்த திருச்சி மாநாட்டில் தான் வந்து தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக அண்ணா வந்து வாக்கெடுப்பு நடத்தணும். அந்த மாநாட்டில் முதல் நாள், அது எப்பவுமே வந்து மாநாடு நடத்தணும், முன்னாள்லாம் திமுகவில் வந்து அரசியல் மாநாடு சமூக மாநாடுன்னு ரெண்டு நடத்துவாங்க. முதல் நாள் சமூக மாநாடு, அடுத்த நாள் அரசியல் மாநாடுன்னு நடத்துவாங்க. முதல் நாள் இரவு 10 மணிக்கு கலைவாணருடைய புத்தர் கதை வில்லுப்பாட்டு. புத்தர் கதை வில்லுப்பாட்டு பாடும்போது புத்தர் வாழ்க்கை வரலாறை சொல்லலாம், அதில் வந்து திமுகவை பற்றி எதாவது சொல்ல முடியுமா, இல்லை ஐயாவை பற்றி எதாவது சொல்ல முடியுமா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். புத்தர் கதை, புத்தருடைய வாழ்க்கை வரலாறு, அதை சொல்லும் போது எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கும் வந்து புத்தர் கருத்தை வந்து ஐயா பேசுகிறாங்க அப்படின்னு வேணால் கடைசியாக முடிக்கலாம். ஆனால் கலைவாணர் என்ன பண்ணுறாருன்னா, வில்லுப்பாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது, உலக ஆசைகளையெல்லாம் திறந்த புத்தருக்கும் ஒரு பேராசை இருந்தது அப்படிங்கிறார். அது என்னங்க, ஆசையெல்லாம் திறந்து தானே சாமியாராக போனார், ஞானியாக போனார், அப்புறம் எப்படிங்க அவருக்கு ஆசை இருக்கும்? ஆமாம், உலக மக்கள் எல்லாரும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் அவருடைய ஆசை அப்படின்னு கலைவாணர் சொல்கிறார். உண்மைதாங்க, உலக மக்கள்லாம் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம மக்கள் எப்போங்க அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்க? அடுத்த கேள்வி. உடனே கலைவாணர் பாடுறாரு. அப்போ வந்து ஐயா வந்து திமுகவை கண்டமணி திட்டிகிட்டு இருக்கிற காலகட்டம் 1956. வில்லுப்பாட்டு பாடுறாரு, ஐயாவும் அண்ணாவும் ஒன்றானால் புத்தராசை நிறைவேறும், தமிழ்நாடு எப்பங்க மகிழ்ச்சியா அமைதியா இருக்கும் அப்படின்னு கூட இருக்கிறவர் கேட்டதுக்கு, அது ஒண்ணு இல்லடா, ஐயாவும் அண்ணாவும் ஒன்றானால் புத்தராசை நிறைவேறும் அப்படின்னு வில்லுப்பாட்டுல பாடினார்னா, ஒரு கலைஞனாக இல்லை, கலைத்துறையில் இருந்து கொண்டு அரசியலுக்கு வழிகாட்டுகிற ஒரு ஆசானாக இருந்தவர் தான் கலைவாணர். ஐயா வந்து எந்த கருத்தெல்லாம் பேசினாரோ அவ்வளோத்தையும் காட்சிப்படுத்தியிருப்பார். அன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப சிரமம், சென்சார் போர்டு போய் தப்பிச்சு வர்றதுன்றது வந்து அவ்வளோ சிரமம். அது மட்டும் அல்ல, யாரெல்லாம் திராவிட இயக்க சிந்தனையோடு பொது உடைமை சிந்தனையோடு இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்வளித்தவர் தெரியும். பா ஜீவானந்தம் பொது உடைமை இயக்கத்தினுடைய அற்புதமான மனிதர், தடை செய்யப்பட்டிருந்தது ஒரு காலத்தில், கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் வந்து இவரை தேடுறாங்க, ஜீவாவை வந்து தேடுறாங்க. உடனே கலைவாணர்கிட்ட வரார் அவர். அவர் நாடகக்குழு ஊர் ஊராக நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கார் கலைவாணர். அந்த நாடகக்குழுக்கு வந்தார். வந்த உடனே என்ன பண்ணார்,
ஜீவானந்த கூப்பிட்டு மொட்டாட்சி மீசையெல்லாம் எடுத்து தலையில் ஒரு மணி போட்டு கழுத்தில் ஒரு உத்தராட்ச கொட்டை தொங்க விட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு கொடுத்து பக்கத்துலேயே உட்கார வச்சுங்க. போலீஸ்லாம் வந்து தேடுது, இவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. குருஜி நாடகம் பார்த்துட்டு போகலாம் குருஜி அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காரான். போலீஸ்காரன் வந்து பார்த்தா, ஓ இவர் அவர் ஒரு சாமியார் போடுறது போயிட்டான். யோசிச்சு பாருங்க, எப்படி எப்படி அப்படி ஒரு 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 இயக்க தோழனை, ஒரு இயக்க தொண்டனை, ஒரு இயக்க தலைவனை நாம் காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தவர் தான் கலைவாணன். அதே மாதிரி கிவாஜா, கிவா ஜெகநாதன்கிற பார்ப்பனர், அவர் ஒரு முறை கலைவாணர் வீட்டுக்கு போகிறார். அவர் ஸ்லேடை பேச்சில் ரொம்ப கெட்டிக்கார். அவர் போகிறாரு, மதுரம்மா கேட்குறாங்க, டீ வேணுமா காப்பி வேணுமா எது சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாரு, டீயே மதுரம். யார் கிவாஜா என்ன சொல்கிறாரு, டீயே மதுரம். அவங்க பேர், அவங்க தலைப்பெழுத்து வந்து டீயே, டீயே மதுரம் தான் அந்த அம்மா போடுவாங்க, கலைவாணருடைய துணைவியார். அப்போது டீயே மதுரம் தான். ஒன்று இவ்வளோ நாளாக என் பொண்டாட்டிக்கு இந்த தலைப்பெழுத்தியை ஏமாச்சாங்கன்னு இப்போ தாங்க எனக்கு புரிஞ்சுதுன்னா நான் கலைவாணர். அப்போ வாழ்நாளை எவ்வளவு மகிழ்ச்சியானதாக, எவ்வளவு இயல்பானதாக, எவ்வளவு சமூக அக்கறை உள்ளதாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்று யோசிச்சு பார்த்தா தெரியும். அவர் வந்து சிரிப்புன்னா வந்து தான் இருக்கும்போது தன்னை பார்த்து சிரிப்பது ஒரு வகை. திரைப்படத்திலலாம் வந்து தான் வந்தால் இப்போ கவுண்டமணி வடிவேல்லாம் வந்து அவங்க பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்த பிறகு தான் நமக்கு சிரிப்பு வரும். ஆனால் கலைவாணர் இல்லைன்னா கூட சிரிக்கிற மாதிரி அந்த காட்சிப்படுத்தலை அவர் உருவாக்குவார். ராஜா தேசிங்கன்னு ஒரு படம், எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் கலைவாணர் இவங்கெல்லாம் நடித்த படம். அதில் வந்து கலைவாணர் வந்து அரண்மனை வைத்தியர், போர்க்களத்தில் அடிபட்டவங்களாம் இவர்கிட்ட கொண்டு வருவாங்க, அடடா இவனுக்கு எலும்பு முறிந்து விட்டது, அந்த பச்சளை வைத்து கட்டுங்கள் அப்படின்னுவாங்க. உடனே கூட்டு போயிடுவாங்க, அடுத்து இன்னொருத்தனை கூட்டு வரும், ஐயோ ரத்தக்காய் இவனுக்கு அந்த கிழங்கை அரைத்து பூசுங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வைத்தியம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒருத்தனை கட்டிலில் படுக்க வச்சு கூட்டு வருவாங்க, என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்பார், ஈட்டி பாய்ஞ்சு விட்டது அப்படின்னு. உடனே கை தொட்டு போகுது, முடிந்து விட்டது, அடக்கம் செய்து விடுங்கள் அப்படின்னு. நாலு பேர் இவரை தூக்கி போவாங்க. இப்போ அந்த ஷாட்டில் கலைவாணரே இருக்க மாட்டார், நாலு பேர் கட்டிலில் படுத்திருக்கிற அந்த ஆளை தூக்கி போகிறாங்க. திடீர்னு அவன் எழுந்திரிச்சிரும், எழுந்திரிச்சு டேய் என்னை எங்கடா தூக்கி போறீங்க, டேய் படுற அரண்மனை வைத்தியர் சொல்லிட்டார் நீ செத்துட்டா இருந்தோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஷாட்டை அரண்மனை வைத்தியரே சொல்லிட்டாரா நீ செத்துட்டேன்னு படுறா. அப்போது கலைவாணர் அங்கே இல்லை, ஆனால் எனக்கு அங்கே இருக்கிற அந்த நாலு பேர் கேள்வி கேட்டவன் யாருமே மைண்டில் இருக்க மாட்டான், கலைவாணர் தான் என் நினைவில் இருப்பார். இந்த சாமர்த்தியம், இந்த அணுகுமுறை திரைப்படத்துறையிலே அவர் தான் முதல் முதலில் கொண்டு. அதே மாதிரி உடுமலை நாராயண கவிராயர் தான் வந்து அவருக்கு பாடல்கள் எழுதி கொடுப்பது. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி அந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடுமலை நாராயண கவிராயர்கிட்ட தான் வந்து அப்பா வந்து கேஆர்ஆர் நாடக குழுவில் நடிகராக நடித்து கொண்டிருந்த போது பாடல்கள்லாம் எழுதுவார். கேஆர் ராமசாமி கிட்ட அப்பா கேட்குறாரு, உடுமலை நாராயண கவிராயர்கிட்ட கொஞ்ச நாள் நான் பயிற்சி எடுக்கணும். உடனே கேஆர்ஆர் சொல்கிறாரு, வா நான் உன்னை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்துறேன்ட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய், தம்பி வந்து முத்துக்கூத்தன் பாட்டெலாம் எழுதுவோம்ல, உங்கள் கூட கொஞ்சம் நாள் இருக்கணும்னு இருக்கேன், ஆ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பா சொல்கிறாரு, நான் ஒன்பதாம் வகுப்பு போகிறேன். அதை கேட்கலையா, பள்ளிக்கூடத்து படிப்பு ஒரு படிப்பா, தமிழில் என்ன படிச்சிருக்க, நிகழ்ந்து தெரியுமா அப்படி அப்படின்னு அவர் கேள்வியும் கேட்குறேன். இப்போ நம்மளெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவோம், போயிட்டு வரங்கய்யா வணக்கம்ட்டு வந்துடுவோம், ஏன்னா நமக்கு இலக்கணமோ நிகழ்ந்து இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சொன்ன பிறகு பாட்டு எழுதுவியா, ஓரளவுக்கு எழுதுவங்க, எங்கே ஒரு பாட்டு எழுதி காட்டு அப்படின்னா. எதை பற்றிங்க, எதை பற்றி வேணாலும் பாட்டு எழுதலாம் ஐயா, உனக்கு தோணுனதை எழுதி கொண்டு வந்து எப். உடனே அப்பா போயிட்டு
அண்ணாமலையார் காவடி சிந்து மெட்டில் தமிழ்நாட்டை பற்றி ஒரு பாட்டு கொடுக்குறேன். உடுமலை நாராயணன் வாங்கி படிச்சுட்டு அருமையாக இருக்கேன் நீ என் கூடலாம் வரவானே நீ தனியாக போகலாம் அப்படின்ற. என்னன்னா உலகில் தலை சிறந்து வளங்கள் பல மிகுந்து உயர்ந்தது தான் தமிழ்நாடு. புகழ் ஓங்கும் புராதன வீடு சொல்ல ஒண்ணாது இதற்கெங்கும் ஈடு என உரைப்பார் இதை மறுப்பார் இல்லை மறுப்பார் இனி பிறப்பார் இல்லை அல்லவோ நானும் சொல்லவோ. சூழும் கடல்கள் மூன்றால் துலங்கும் திருநாடு தொடர்மலை அரணாக பெற்றது இயற்கை துணையோடு பெருமலி உற்றது வானம் தோன்றிய நாள் தோன்றி விட்டது பசும் சோலை சாலைகள் சூழவே எழில் கோலமே மிகமாகவே வளர்ந்தோங்கும் புகழ் தாங்கும். வீர திருமறவர் பேரை சொன்னால் இங்கே விம்மி புடைக்கும் நம் தோளெல்லாம் பெற்ற வெற்றியை பேசலாம் நாளெல்லாம் இந்த விவரம் புரிந்து கொண்டால் வாழலாம். வாழ்க்கை அறங்கூறிட உருவாகிய குரல் போற்றிடும் குடிவாதிசை தெற்கு ஈடு இதற்கு அப்படின்னு எழுதி. இந்த பாட்டு வந்து எனக்கு எப்படி மனப்படமா தெரியும்னா இது செய்யுளாவோ பாடப்புத்தகத்துல இருந்தா ஒரு நாளும் படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒழுங்கா படிக்காத பையன். ஆனா இது அப்பா பாட்டு எனக்கு எப்படி மனப்பாடம்னா வில்லு பாட்டு பாடும்போதெல்லாம் இந்த பாட்டு பாடுவார். எந்த வில்லு பாட்டு பாடினாலும் தமிழ்நாட்டின் சிறப்பை சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாடுவார். ஏன் இது சொல்றீங்கன்னு உடுமலை நாராயண கலைஞர் என்ன ஒரு கவிஞன்னு தேர்வு செய்ததற்கான அடையாளம் இந்த பாட்டு அப்படின்னு.